எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுடீஸ் ரூஃப். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே ஈஸியான ஒரு ஃபெஸ்டிவல் ஸ்வீட் பார்க்க போகிறோம். இது எல்லாருமே ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி, கேரட் அல்வா. ரொம்பவே சிம்பிள், ஈஸி அண்ட் சூப்பர் யம்மியான ஒரு டிஷ். ஸோ இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். நெய் தான் பார்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் முந்திரி சேர்த்திக்கோங்க, இதிலே கொஞ்சம் திராட்சை, அப்புறமேலு கொஞ்சமாக நான் கட் பண்ணியிருக்கிற பாதாமும் சேர்த்திக்கிறேன். ஸோ இதை நெய்யில் வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி நல்லா கிறிஸ்பாகணும். கிறிஸ்பானதும் இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போது அதில் பேலன்ஸ் கொஞ்சம் நெய் இருக்கும் இல்லையா, அதுலேயே நம்ம கேரட்டோடு கிரேட்டிங்ஸ் போட்டு வதக்க போகிறோம். நான் 3 பெரிய கேரட் எடுத்திருக்கேன். ஸோ அதை துருவி நம்ம இதில் சேர்க்குறோம். ஸோ துருவின கேரட் தான் உங்களுக்கு கேரட் அல்வாவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அரோமா வர வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு 250 ml பால் விடுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 2 கப்பு பால் விடுறேன் நான். 1 கப்பு எடுத்திருக்கேன் கேரட்டு, அதுக்கு 2 கப்பு விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பால்லையே நல்லா கேரட் வந்து வேகும். உங்களுக்கு பால் எவ்வளோ நிறையா இருக்கோ அவ்வளோ நல்லா உங்களுக்கு அந்த பச்சை வாசனையும் போகும், கேரட்டும் நல்லா சாஃப்ட் ஆகும். ஸோ அந்த பச்சை வாசனை கொஞ்சம் இருந்தால் கூட உங்களுக்கு டிஷ் வந்து நல்லா இருக்காது. ஸோ அந்த பால் நல்லா குறுகட்டும், நல்லா குறுகி அந்த கேரட் வந்து நல்லா வேகட்டும். ஸோ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, பெருசு பண்ண வேண்டாம். பெருசு பண்ணிங்கன்னா சீக்கிரமாக பால் வந்து சுருங்கிடும். பார்த்திங்கன்னா பால் நல்லா உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நல்லாவே ரெடியூஸ் ஆகிடுச்சு, நல்லா கேரட்டும் நல்லா உங்களுக்கு டெண்டர் ஆகிடுச்சு, சூப்பர் சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம 1/3 கப் சர்க்கரை சேர்த்திக்கலாம். சப்போஸ் சர்க்கரை உங்களுக்கு ஜாஸ்தி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கூடி சேர்த்திக்கலாம். இது வந்து கேரட் அல்வாவுக்கு கரெக்டான சர்க்கரை. இப்போ சர்க்கரை சேர்த்தினதும் அது கரைய கரைய உங்களுக்கு கொஞ்சம் லூஸ் ஆகும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வரணும் உங்களுக்கு. இப்போ இதுலேயே நம்ம ஜஸ்ட் 1 டீஸ்பூன் நெய் கொஞ்சம் கூடி சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லாவே உங்களுக்கு சுருண்டு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ இதில் ஃப்ளேவருக்காக 1/2 டீஸ்பூன் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம். பார்த்திங்கன்னா இதில் நம்ம க்ரீமோ இல்லை கோயாவோ எதுவுமே சேர்த்தலை ரிச்னஸ்க்கு, மில்கோடு ரிச்னஸ்ஸே இதில் சஃபிஷியண்ட்டாக இருக்குது. பாருங்கள் நல்லா உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிடுச்சு, அந்த அல்வாவோட பதம் வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் வந்து சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா ரொம்பவே குவிக்கான ஒரு ரெசிபி, சூப்பர் ஈஸி. ஸோ இது பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ஸோ கேரட் பால்னு எல்லாமே இருக்குது. ஹெல்த்தியான ஒரு அல்வா தான் இது. ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இனி எதுக்கு வெயிட்டிங், ஹாப்பி ஈட்டிங். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். இன்னைக்கு டிஷ் பார்த்தீங்கன்னா கேரட் அல்வா. எனக்கு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ். எப்பவுமே வந்து லைக் வெளியில் போனால் எப்பயுமே இங்கே இந்த மாதிரி கேரட் அல்வா மட்டும் தான் சாப்பிடுவேன், ஸ்வீட்ஸில் ப்ரிஃபர் பண்ணுறது கேரட் அல்வா மட்டும்தானா? குயிக்காக நம்ம டிப்ஸ் பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கோயா ஆட் பண்ணல, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அன்ஸ்வீட்டன்டு கோயாவும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாலோட குவான்டிட்டியை கம்மி பண்ணாதீங்க. ஸோ பால் நான் சொன்ன அளவு விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கேரட் நல்லா வெந்து உங்களுக்கு பச்சை வாசனை போகும். ஸோ கொஞ்சம் பச்சை வாசனை இருந்தால் கூட டிஷ் வந்து உங்களுக்கு நல்லா வராது. ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ரெசிபி எப்படி வந்திருக்கு அப்படின்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபுடீஸ் ரூஃபை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.